Now I request Dr. V. Irai Anbu, IAS Principal Secretary, Economics and Statistics, Government of Tamil Nadu, to present his views on life after 60. Dear friends, I am extremely happy that I could address this August gathering, and I have a long association with this organization for the past 2 years. I am immensely grateful to all the members for sponsoring many welfare programs and motivational programs for the underprivileged sections of the society. One of the key programs undertaken by this organization I will complete this sentence and switch over to Tamil. One of the important programs that was sponsored by this organization was to transform the lives of auto drivers, make them empowered and well-mannered. The program was received with very good reception by the auto drivers, and we wanted to continue the program, but due to certain reasons it could not be carried forward further. Anbulla nanbargale, ennai 60 aandugalukku pinnana vaalkai eppadi irukkum endru kurithu pesuvadharkaga தலைப்பு தந்திருக்கிறார்கள். 60 ஆண்டுகள் என்பது ஒரு காலத்தில் வயோதிகமாக கருதப்பட்டது. தமிழ் இதழ்களில் 40 வயதான பெரியவர் என்றும் 60 வயதான முதியவர் என்றும் எழுதுவார்கள். 1875 ஆண்டு நண்பர்கள் சமூக சட்டம் என்கிற அமைப்பு 50 வயது ஆனவர்களை வயோதிகம் என்று அறிவித்தது. ஐக்கிய நாடுகள் அமைப்புகளில் எந்த வயது வயோதிகத்தை குறிக்கிறது என்று பொதுவாக ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் இங்கிலாந்தை பொறுத்தவரை 60 ஆண்டு ஆனவர்களை வயோதிகர்கள் என்று ஒத்துக்கொள்ளும் மனப்பான்மை இருந்தது. அண்மையில் ஓர் ஆய்வை உலக சுகாதார நிறுவனம் WHO செய்து முக்கியமான முடிவுகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் அண்டர் ஏஜ் என்று சொல்லப்படுகிறவர்கள் 17 வயது வரை ஆனவர்கள், 18 65 வயது ஆனவர்கள் யூத், 65 வயது ஆனவர்கள் மிடில் ஏஜ், 80 to 99 ஆனவர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ், 100 பிறகு ஆனவர்கள் வெரி எல்டர்லி பீப்புள். அந்த வகையில் பார்த்தால் 60 என்பது இப்போது ஒரு வயதே அல்ல. யாரையாவது 60 வயது ஆனவர்களை வயோதிகர்கள் என்று சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. முதலில் கண்டுபிடிக்க முடிவதில்லை. அதற்கு காரணம் நவீன உபகரணங்கள். அடுத்ததாக இருக்கிற பிரச்சனை, ஒரு காலத்திலே உண்மையிலேயே போதிய அளவிற்கு ஊட்டச்சத்துகள் கிடைக்காததனாலும் உணவு தானியங்கள் கிடைக்காததனாலும் வாழ்க்கை கரடுமுரடாக இருந்ததாலும் வயோதிகத்தின் ரேகைகள் முகத்தில் படிவது உண்டு. பார்த்தவுடன் அவருடைய வயதை கணக்கிட்டு விட முடியும். காரணம், இளமையிலே சரியான சாப்பாடு இல்லாமை, அதிக குடும்ப உறுப்பினர்கள் இருப்பார்கள், எல்லோருக்கும் தேவையான உணவு கிடைக்காது, நெருக்கடியான வாழ்க்கையை வாழ்வார்கள்.
தங்களை பணியிலும் வெயிலிலும் பாதுகாத்துக் கொள்ளும் கருவிகள் கிடையாது. ஆகவே அவர்களுடைய முகத்திலேயே வயோதிகத்திற்கான அடையாளங்கள் தெள்ள தெளிவாக தெரியும். ஆனால் இப்போது வசதியான வாழ்க்கை இருக்கிறது. உங்களிடம் பணம் இருக்குமேயானால் உணவுப் பொருட்களை நீங்கள் வாங்கிவிட முடியும். வாங்குகிற திறன் அதிகரித்திருக்கிறது. மக்களிடம் போதிய அளவிற்கு விழிப்புணர்வு இருக்கிறது. எல்லாவற்றையும் விட உடலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அக்கறை இன்று அதிகரித்திருக்கிறது. ஒரு காலத்தில் உடலை பற்றி யாரும் பொருட்படுத்தியது இல்லை. நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும், பார்ப்பதற்கு செம்மையாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் அதிகமாக இருந்ததில்லை திரைத்துறையினரை தவிர. ஆனால் இன்று ஒரு கிராமத்திலே இருக்கிறவர்களுக்கு கூட உடலை நன்றாக பராமரிக்க வேண்டும் என்கிற உணர்வும், எல்லா இடங்களிலும் அழகு நிலையங்களும் ஏற்படுத்தப்பட்டு விட்டன. இன்று மனித இனத்தை உணவு என்கிற பற்றாக்குறை தாக்கவில்லை. மருத்துவம் என்பது பிரச்சனை அல்ல. இயற்கை இடர்பாடுகளை கூட சமாளிக்கிற திறன், அவற்றை நிர்வகிக்கின்ற முறையான நிர்வாகம் வந்துவிட்டது. அதுவும் பிரச்சனை அல்ல. ஆனால் மனிதன் பிறந்ததிலிருந்து தொடர்ந்து ஒன்றிற்கு ஆட்பட்டு கொண்டே இருக்கிறான். அதுதான் அவனுக்கு மிகப்பெரிய எதிரி. அது வேறெதுவும் இல்லை, மன அழுத்தம் ஒன்றுதான். மகிழ்ச்சியாக இருப்பதைப் போல இங்கே சிரித்துக் கொண்டிருக்கிற அத்தனை பேருக்குள்ளும் உள்ளே ஒரு மனம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ? நாம் இங்கு வந்துவிட்டோம், அங்கே சரியாக இருக்குமோ? வீட்டில் என்ன பிரச்சனையோ, நம்முடைய நிறுவனத்தில் என்ன பிரச்சனையோ என்கிற ஒரு சிந்தனை இணைக்கோடாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. எல்லோருமே மன அழுத்தத்தின் பால் இருக்கிறார்கள். யாரை கேட்டாலும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக கூறுவதில்லை. ஆனால் எல்லோருமே மகிழ்ச்சியாக இருப்பதைப் போல நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். சின்ன வயதிலே பற்றாக்குறையோடு கொண்டாடப்பட்ட பண்டிகையில் இருந்த மன மகிழ்ச்சி இன்று அபரிமிதமான வசதிகள் இருக்கிற போது பலருக்கு கிடைப்பதில்லை. ஏனென்றால் மன அழுத்தம் என்கிற ஒன்றுதான் இன்று மிகப்பெரிய பிரச்சனை. நீங்கள் பல இடங்களுக்கு சென்றால் அங்கே வயது குறைவானவர்கள் இதயத்தில் பிரச்சனை என்றும், நுரையீரலிலே பிரச்சனை என்றும், கல்லீரல் பாதிப்பு என்றும் அனுமதிக்கப்பட்டிருப்பதை பார்க்கலாம். அவர்கள் எல்லோரும் சொல்வது வாழும் முறை, லைஃப் ஸ்டைல் என்பதுதான் இன்று பெரும்பாலான நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது என்று. ஒரு காலகட்டத்திலே மூளையை பற்றி ஆராய்ச்சி செய்கிறவர்கள் அதிக திறன் இல்லாத சாதனங்களை வைத்துக் கொண்டு மூளையை ஆராய்ச்சி செய்தார்கள். அப்போது அவர்கள் சொன்னது, பிறக்கிற போது ஒரு குழந்தைக்கு 23% தான் மூளை இருக்கிறது. 23 வயதாகிற போதுதான் அந்த மூளை முழுவதுமாக வளர்ச்சி பெறுகிறது. ஆகவே நாம் அனைவருமே மூளை முழுவதுமாக வளர்வதற்கு முன்பே கல்லூரியை முடித்து விடுகிறோம். 23 வயதாகிற போது மூளை முற்று பெறுகிறது. 40 வயதிற்கு பிறகு மூளையிலே இருக்கிற 100 பில்லியன் நியூரான்களில் பல நியூரான்கள் தொடர்ந்து இறந்து கொண்டே இருக்கின்றன. நியூரான் இறந்தால், நரம்பணு காலியானால் அதை திரும்ப புதுப்பிக்க முடியாது. அதனால்தான் தொடர்ந்து மனிதன் பலவீனமாகிறான், ஞாபக சக்தி குறைகிறது, அவனுக்கு பல்வேறு தடுமாற்றங்கள் ஏற்படுகின்றன என்றெல்லாம் சொன்னார்கள். இப்போது சக்தி வாய்ந்த கருவிகள் வந்துவிட்டன. இவற்றை வைத்து மூளையை ஆராய்ச்சி செய்தவர்கள் சொன்னது, மூளை தொடர்ந்து புதிய புதிய நரம்பணுக்களை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறது. ஹிப்போகாம்பஸ் என்கிற பகுதிதான் நம்முடைய ஞாபக சக்திக்கு மிகவும் முக்கியமான ஒரு பகுதி. ஹென்றி மொலைசன் என்கிற ஒருவர், அவருக்கு அடிக்கடி வலிப்பு வந்தது. உடனே அவருடைய மருத்துவர் அந்த ஹிப்போகாம்பஸ் என்கிற பகுதியை கத்தரித்து துண்டித்து விட்டார். அதற்கு பிறகு அவருக்கு ஞாபக சக்தி குறைந்து போய் சாப்பிட்டதே தெரியாமல் மறுபடியும் சாப்பிட்டு குண்டானார்.
ஆனால் ஏற்கனவே அவர் என்னென்ன செய்தாரோ அதையெல்லாம் செய்வதில் பிரச்சனை இல்லை. சைக்கிள் ஓட்டினார், நீச்சல் அடித்தார், அவற்றையெல்லாம் செய்தார். அப்போதுதான் செய்முறை நினைவாற்றல் என்கிற ஒன்றும் அறிகிற நினைவாற்றல் என்கிற ஒன்றும் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்தார்கள். ப்ரொசீஜரல் மெமரி, நீங்கள் மிதிவண்டி ஓட்டுவது என்பது ப்ரொசீஜரல் மெமரி, நீச்சல் அடிப்பது என்பது ப்ரொசீஜரல் மெமரி, அது ஒருபோதும் மறக்காது. சின்ன வயதில் நீங்கள் மிதிவண்டியை இயக்கியிருப்பீர்கள், ஆனால் இப்போது கூட 40 ஆண்டுகளுக்கு பிறகு கூட உங்களால் மிதிவண்டியை ஓட்ட முடியும். மறந்து போய்விட்டது என்று யாரும் சொல்வதில்லை. ஆனால் சின்ன வயதில் இல்லை, 10 ஆண்டுகளுக்கு முன்னால் படித்த ஒரு பாடத்தை நமக்கு தேர்வு எழுத சொன்னால் மிகவும் சிரமம். நாம் அனைவருமே இன்று ஒரு பொறியியல் தேர்வை எழுதினால் எத்தனை பேர் இதில் தேர்ச்சி பெற முடியும் என்பது நமக்கு தெரியும். காரணம் அவற்றையெல்லாம் நாம் மறந்துவிட்டோம். காரணம் அவை அனைத்துமே செமண்டிக் மெமரியில் வருகிறதே தவிர ப்ரொசீஜரல் மெமரியில் வரவில்லை. எதையெல்லாம் நாம் செய்முறை வகுப்புகளாக செய்தோமோ அவையெல்லாம் நம் ஞாபகத்தில் இருக்கின்றன. அதனால்தான் பொறியியல், மருத்துவம் போன்றவற்றில் படிப்பதை விட செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம், அதிக வகுப்புகள் கொடுக்கப்படுகின்றன. அந்த ஹென்றி மொலைசன் என்பவரிடமிருந்துதான் நம்முடைய நீண்ட கால நினைவாற்றலை தக்க வைத்துக் கொள்வது ஹிப்போ கேம்பஸ் என்று கண்டுபிடித்தார்கள். நம்முடைய ஹிப்போ கேம்பஸ் பகுதியில் புதிய நரம்பணுக்கள் உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் அது உற்பத்தி ஆவதற்கு நாம் சில காரியங்களை செய்ய வேண்டும். முதலாவதாக தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். எதையாவது புதிதாக படித்துக் கொண்டும் தெரிந்து கொண்டும் கற்றுக்கொண்டும் நாம் இருக்க வேண்டும். நமக்கு 60 வயது ஆகிவிட்டது, இதற்கு மேல் நாம் படிப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்று நினைத்தால் புதிய நரம்பணுக்கள் உற்பத்தி ஆகாது. ஒரு நாளைக்கு 200-300 நரம்பணுக்கள் ஹிப்போ கேம்பஸில் உருவாகிக் கொண்டே இருக்கிறது. அப்படி உருவாகிற புதிய நரம்பணுக்கள் இறக்கிற நரம்பணுக்களுக்கு இடப்பீடு செய்வதாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய பழைய மூளை முற்றிலுமாக போய் ஒரு புதிய மூளையை கூட நம்முடைய செயல்பாட்டுகளால் உண்டாக்க முடியும். அதற்கு நியூரோஜெனிசிஸ் என்று பெயர். இன்னும் சொல்ல போனால் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசமே பெண்களுக்கு பல உடல் ரீதியான பிரச்சனைகள் வருவதில்லை. அதற்கு காரணம் அவர்களிடம் இருக்கிற அந்த எக்ஸ் குரோமோசோம், எக்ஸ் எக்ஸ் என்று இரண்டு ஒன்றுக்கொன்று சார்ந்து இருக்கிறது. ஆண்களில் ஒய் குரோமோசோம் தனிமையில் வாடிக்கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, எக்ஸ் குரோமோசோமில் 1000-கணக்கான ஜீன்கள் இருக்கின்றன, ஒய் குரோமோசோமில் 100-கணக்கான ஜீன்கள் தான் இருக்கின்றன. அதனால்தான் ஆண்களுக்கு நிறைய வியாதிகள் வருகிறது. உலகெங்கிலும் ஆயுள் குறைவாக இருப்பது ஆண்கள் தான், பெண்களுக்கு ஆயுள் அதிகம். அது ஆண்களுடைய சில பழக்க வழக்கங்களின் காரணமாகவும் இருக்கலாம். இருந்தாலும் ஆண்களை விட பெண்கள் பலசாலிகள் என்பது மரபு ரீதியாக தெரிந்து கொள்கிற ஒரு உண்மை. ஒய் குரோமோசோமிற்கு நிறைய ஜீன்கள் இருப்பதால் உடலை அது பாதுகாக்கிறது. பெண்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான், அவர்கள் அதிகமாக அல்சைமரால் பாதிக்கப்படுகிற வாய்ப்பு இருக்கிறது. அது கூட நம் தமிழ்நாட்டு பெண்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று கருதுகிறேன். ஏனென்றால் திருமணமாகி 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வாக்குவாதம் வந்தாலும் திருமணம் ஆன நாளிலிருந்து நடந்த பிரச்சனைகளை சரியாக நினைவில் வைத்து சொல்லுகிற அவர்களுக்கு அல்சைமர் வியாதி ஏற்பட வாய்ப்பே இல்லை என்பதுதான். 60 வயதை நெருங்கியவர்கள் இதை போல மென்டல் டிமென்ஷியா, அல்சைமர் போன்றவை பாதிக்காமல் இருப்பதற்கு செய்ய வேண்டிய முதல் செயலே நிறைய நண்பர்களை வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது முக்கியமானது, உங்களுடைய மன அழுத்தம் உங்களை அறியாமல் வருகிறது. யாரும் மன அழுத்தத்தை வெற்றிலை பாக்கி வைத்து வரவேற்பது இல்லை. நம்மை அறியாமல் இருப்பதுதான் மன அழுத்தம். ஆனால் நீங்கள் யாரை கேட்டாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் கவலைப்படுவதே இல்லை என்று சொல்வார்கள். கவலைப்படுவதே தெரியாமல் கவலைப்படுகிறவர்கள் அவர்கள். அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இந்த மன அழுத்தத்திலிருந்து விடை பெறுவதற்கு, அதை குறைத்துக் கொள்வதற்கு முக்கியமான ஒன்று பயணங்கள் மேற்கொள்வது.
இந்தியாவை பொறுத்தவரை ஒரு காலகட்டம் வரை பயணம் செய்பவர்கள் மிகவும் குறைவு. சொந்த ஊரிலேயே அந்த ஊரை விட்டு வெளியே போகாமல் வாழ்க்கையை முடித்துக் கொண்டவர்கள் பலர். அதே ஊரிலே பெண்ணை கட்டி அந்த ஊரிலேயே ஒரு வேலையை பார்த்து அந்த ஊரை தாண்டாமல் முடிந்து போகிறவர்கள் பலர் இருந்தார்கள். அதற்கு பிறகு கொஞ்சம் படித்த பிறகு அந்த மாவட்டத்தோடு தங்கள் எல்லையை குறுக்கிக் கொண்டவர்கள் உண்டு. பயணம் என்று சொன்னால் அது கோயிலுக்கு போவதை தவிர வேற எதுவும் இல்லை என்கிற நிலைமை 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு உண்டு. ஆனால் இப்போது பயணம் போகிற பழக்கம் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் அதிகரித்திருக்கிறது. வெளிநாடுகளுக்கு குடும்பத்தோடு போகிறார்கள், வெளி மாநிலங்களுக்கு செல்கிறார்கள், அங்கே இருக்கிற மக்களை சந்திக்கிறார்கள். ஆனால் இந்த பயணத்தில் அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்களா, மன அழுத்தம் குறைகிறதா என்பது முக்கியமான கேள்வி. பயணத்தை மன அழுத்தத்தை குறைப்பதற்கான கருவியாக மாற்ற வேண்டும் என்றால் முதலில் ஓர் அட்டவணையோடு எந்த ஊருக்கும் செல்லக்கூடாது. அங்கே போனதும் 4 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும். 6 மணிக்கு போனால்தான் நாம் அதை பார்க்க முடியும். 7 மணிக்கு நாம் காலை உணவு சாப்பிட வேண்டும் என்று ஊரிலே இருப்பதை விட மிகப்பெரிய அட்டவணை ஒன்றை போட்டுக் கொண்டு போய் அதையும் நரகமாக்கிக் கொள்கிறவர்கள் உண்டு. நம் மக்களிடம் ஒரு பழக்கம் உண்டு, அவர்களிடம் நீங்கள் சொர்க்கத்தை கொடுத்தால் கூட 3வது நாளே அதை நரகமாக மாற்றிக்கொள்ளும் ஆற்றல் அவர்களிடம் இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு ரோஜா பூக்களால் ஆன மெத்தையை கொடுத்தால் கூட அதில் ஒரு அலர்ஜியை வளர்த்துக் கொள்ளுகிற பக்குவம் இருக்கிறது. ஆகவே பயணம் போவது என்று சொன்னால் அட்டவணை இல்லாமல் போவது, அங்கே புதிய புதிய மனிதர்களை சந்திப்பது. இப்போதெல்லாம் ஒரு பழக்கம் வந்திருக்கிறது, ஊருக்கு போனேன் என்பதை எல்லோரிடமும் சொல்ல வேண்டும் என்கிற ஆசையை தவிர வேறொன்றும் இல்லை. எங்கு சென்றாலும் அங்கே ஒரு சுயமியை எடுத்து உடனடியாக வதனப்புக்கு புத்தகத்தில் அதை ஏற்றி நான் இங்கு வந்துவிட்டேன் பா என்று பிரஸ்தாபித்துக் கொள்ளுகிற மனப்பான்மை இருக்கிறது. எங்கு சென்றாலும் முதலிலேயே இந்த பழக்கம் உண்டு. அந்த தாஜ்மஹாலுக்கு சென்றால் தாஜ்மஹால் முன் நின்று ஒரு புகைப்படம் எடுத்தால் போதும், அந்த பயணம் முடிந்துவிட்டது. ஏனென்றால் நாம் போகிற பயணம் அதை கண்டு கழிப்பதற்காக அல்ல, மாறாக மற்றவர்களுக்கு சொல்லி வெறுப்பேற்றுவதற்காக என்கிற சூழலில் தான் பயணங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. அப்படி பயணம் மேற்கொண்டால் நிச்சயமாக மன அழுத்தம் குறைவதற்கான வாய்ப்பு இல்லை. பயணம் செய்வது என்று சொன்னால் நாம் நம்முடைய அட்டவணையை தளர்த்தி வைத்துக் கொள்ள வேண்டும். நிறைய இடங்களை பார்ப்பது தவறு. வெளிநாட்டிலிருந்து ஒருவர் கங்கை கொண்ட சோழபுரத்தை பார்க்க வேண்டும் என்று வந்தார். எங்களுடைய சுற்றுலா அலுவலர்கள் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் கங்கை கொண்ட சோழபுரத்தை காட்டினார்கள். முதலில் அந்த இடத்திற்கு சென்றதும் அப்படி ஒரு பிரம்மாண்டமான கோயிலை அவர் எதிர்பார்க்கவில்லை. அங்கே இருந்த சிற்பங்கள், அந்த அழகு, அந்த புல்தரை, அந்த நந்தி அனைத்தையும் பார்த்து ஒவ்வொரு சிற்பமாக ரசித்து ரசித்து அவர் பார்த்தார். காலையிலிருந்து மாலை வரை பார்த்தவர் ஒரு பகுதியை மட்டும் பார்த்தார். சரி, நாளை வந்து வீதியை பார்க்கிறேன் என்று 4 நாட்கள் அந்த மனிதர் கங்கை கொண்ட சோழபுரத்தை மட்டும் பார்த்தார். நம்முடைய மக்களாக இருந்தால் நேராக போக வேண்டியது, அங்கே இருக்கிற சிவபெருமானுக்கு ஒரு சல்யூட் அடிக்க வேண்டியது, அந்த சல்யூட்டை எல்லாம் அவர் பொறுக்கிக் கொள்ள வேண்டும். நாம் அடிப்பதோடு நம் கடமை முடிந்து விட்டது. ஒரு நலம் விசாரிப்பதை போல, நான் நலம் நீ நலமா என்பது போல, பிறகு உடனடியாக வெளியே வர வேண்டியது. கோயிலில் செலவழிக்கிற நேரத்தை விட வெளியே பஜ்ஜி போண்டா தேநீர் வாங்கி சாப்பிடுவதற்காக செலவழிக்கிற நேரம் அதிகம். நான் பார்ப்பேன் பல நீர்வீழ்ச்சிகள் ஓடிக்கொண்டிருக்கும், அந்த கீழே விழுந்து கொண்டு அற்புதமாக ஆர்ப்பரிப்பான பனி திவல்களை போன்ற அந்த வெள்ளை அருவியை பார்த்து ரசிப்பதை விட, குளித்து ரசிப்பதை விட, அருகிலே போய் ஏதாவது ஒன்றை சாப்பிட்டுக் கொண்டு அதிலே மூழ்கி சத்தமாக அங்கே இவர்கள் ஒரு செயற்கையான ஒரு பாட்டை வைத்து அந்த இனிமையான ஓசையை, முரசு அரைவதை போல வருகின்ற அந்த ஒளியை இந்த செயற்கைகளால் மங்கடித்து விட்டு
ஏதோ ஒரு ஊருக்கு போனோம் என்று சொல்லிக் கொள்ளுகிற மனிதர்களை பார்க்கிறோம். ஆனால் அவரோ 4 நாட்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தை பார்த்தார். பார்த்து பிரமித்து பல்வேறு கோணங்களில் இருந்து அதை மட்டும் புகைப்படம் எடுத்து அதை பற்றிய குறிப்புகள், ஒவ்வொரு கல்வெட்டையும் பார்த்து குறிப்புகள் எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு அவர் மிகவும் நன்றாக இருந்தது என்று சொன்னதும் நம்முடைய மக்கள் அவரிடம் சொன்னார்கள், இதற்கே அசந்து போய்விட்டீர்களே, இவருடைய தந்தை பிரகதீஸ்வரர் கோயில் என்கின்ற மிகப்பெரிய கோயிலை எழுப்பியிருக்கிறார், அதை நீங்கள் வந்து பார்க்க வேண்டும் என்றார்கள். அவர் சொன்னார், இந்த நினைவுகளோடு நான் செல்ல இருக்கிறேன், இன்னொன்றை பார்த்து இந்த அனுபவத்தை நீர்த்து போக செய்ய விரும்பவில்லை. பயணம் என்பது அட்டவணைகளோடு இருப்பது அல்ல, மாறாக உண்மையான பயணம் மக்களோடு பழகுவதில், அதிக எதிர்பார்ப்புகள் இல்லாமல் எங்கு சென்றாலும் நமக்கு ஒரு அழகான மலைவாழ் தளத்திற்கு செல்ல வேண்டும், ஆனால் அங்கேயும் ஒரு ஷாப்பிங் மால் வேண்டும். அங்கே செல்வது ஒரு ஓய்வுக்காக என்பது தெரிவதில்லை. என்னிடம் சிலர் கேட்பார்கள், தமிழ்நாட்டிலே எந்த விதமான வணிகமயமும் இல்லாத ஒரு மலைவாழ் தளத்தை கூறுங்கள். நான் சொல்வேன், நீங்கள் ஏற்காடு செல்லலாம், ஏலகிரி செல்லலாம், அங்கே பார்ப்பதற்கு என்ன இருக்கிறது? மலையே இருக்கிறது என்று சொல்லுவேன். நீங்கள் ஏன் பார்ப்பது என்று சொன்னால், மனிதன் வடித்தவற்றை பார்க்க விரும்புகிறீர்கள், இயற்கை வடித்தவற்றை பாருங்கள், பார்த்து கொண்டே இருக்கலாம். நீங்கள் நடந்து நடந்து ஒவ்வொரு மரத்தையும் பார்க்கலாம். நம் வீட்டிற்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிற கொன்றை மரத்தை கூட முழுமையாக பார்த்தது இல்லை, அதற்கெல்லாம் நமக்கு அவகாசம் இல்லை. எத்தனையோ இளைஞர்கள் மண்ணில் கால் வைக்காமலேயே மண்ணுக்குள் சென்று விடுகிறார்கள். எத்தனை பேருக்கு இந்த மண்ணிலே விளையாடி வெறும் கால்களோடு ஓடி இந்த மண்ணை மிதித்து தரிசித்து அனுபவித்த அந்த மகிழ்ச்சி கிடைக்கும் என்று நினைத்து பாருங்கள். ஆக நாம் மன அழுத்தத்தை குறைப்பதற்கு நிறைய பயணங்கள் மேற்கொள்வது நல்லது, நல்ல நண்பர்களை வைத்திருக்க வேண்டும். அடுத்தது முக்கியமான ஒன்று, இரவு நேரத்தில் குடும்பத்துடன் உணவு சாப்பிடுதல். ஒரே ஒரு வேளை குடும்பத்தோடு உணவு சாப்பிடுவது அவசியம். காலையில் சாப்பிட முடியாது, மதியம் நிச்சயமாக முடியாது, ஏனென்றால் அலுவலகத்தில் இருப்போம் அல்லது ஏதோ ஒரு களப்பணியிலே இருப்போம். இரவு நேரத்தில் அமைதியாக அமர்ந்து வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் அந்த உணவை ரசித்து சாப்பிடுவது உடலுக்கும் நல்லது, மனத்திற்கும் நல்லது, மன அழுத்தத்திற்கும் நல்லது. அடுத்ததாக முக்கியம், வாரத்திற்கு ஒரு நாள் வீட்டில் இருக்கிற எல்லோரும் அமர்ந்து அந்த வாரம் என்ன நடந்தது என்பதை பற்றி பேச வேண்டும். அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது, நாம் எத்தனை நேரம் நம்முடைய குடும்பத்தில் நடந்தவற்றை விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் கணவன் வீட்டிற்கு வந்ததும் மனைவி காத்திருப்பாள், உடனே ஒரு குவளை தண்ணீரை கொண்டு வந்து கொடுப்பாள், அவர் குடித்து முடித்து விட்டு அமர்வார். என்ன நடந்தது இந்த அலுவலகத்தில் என்று கேட்டால் அவர் அலுவலகத்தில் நடந்தவற்றை எல்லாம் சொல்லுவார். அப்படி சொல்லுகிற போதே பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். நீங்கள் பாருங்கள், பல பேர் மனையில் வல்லுநரிடம் செல்வார்கள். மனையில் வல்லுநரிடம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள், நடந்ததை சொல்லுகிறீர்கள். கேட்பதற்கு ஒரு ஆள் வேண்டும், ஏனென்றால் வீட்டிலே கேட்பதற்கு யாரும் தயாராக இல்லை, நீங்களும் சொல்வதற்கு தயாராக இல்லை, ஏனென்றால் நீங்கள் அரை மணி நேரம் சொன்னால் அவர்கள் ஒரு மணி நேரம் சொல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள், அதை கேட்க நாம் தயாராக இல்லை. நம்மை விட அவர்களிடம் நீண்ட பட்டியல் இருக்கிறது, ஆகவே அந்த பட்டியலை நாம் விரும்புவதில்லை. யாராவது ஒருவரிடம் கேட்பதற்கு கவனிப்பதற்கு அவகாசம் கிடைக்குமேயானால் அது மிகப்பெரிய ஆறுதல் என்று நினைக்கிறோம். அதனால் தான் சொல்லுகிறேன், ஒரு வயதான பிறகு நாம் ஒன்றை முடிவு செய்ய வேண்டும், எதற்காக இந்த மாநகரத்திலேயே நம்மை சுருக்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய கடமைகள் எல்லாம் முடிந்த பிறகு பரந்த இடைவெளி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு பயணம் செய்யலாம். எத்தனையோ பேருக்கு கிராமங்களிலே நிலங்கள் இருக்கும், அந்த விவசாயத்தை யாரோ ஒருவர் செய்து கொண்டிருப்பார்கள். நமக்கு போதிய அளவிற்கு வாழ்வாதாரங்கள் கிடைத்துவிட்டன, இனியும் பணத்தை தேடி ஓட வேண்டியதில்லை. எஞ்சி இருக்கிற நாட்களில் மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் இருப்பதற்கு நம் ஊருக்கு சென்று அங்கே இருக்கிற நிலங்களில்
நல்ல முறையில் சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு வேளாண்மையை மேற்கொள்ளலாம். அங்கே இருக்கிற இளைஞர்களை நீங்கள் வழிகாட்டலாம். திரு வீரப்பன் அவர்கள் குறிப்பிட்டதை போல ஒரு வயதிற்கு பிறகு நாம் மற்றவர்களை வழிகாட்ட வேண்டிய சூழலில் இருக்கிறோம். கிராமத்திலே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வழிகாட்டுவதற்கு யாரும் இல்லாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் வழிகாட்டுவதையும் அவர்களை நெறிப்படுத்துவதையும் செய்தால் உங்களுடைய இப்போ கேம்பஸில் ஆயிரக்கணக்கான நரம்பணுக்கள் தோன்றும். யாருடைய மூளை வலுவாக இருக்கிறதோ அவர்கள் களைத்து போவதில்லை, அவர்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது. நீங்கள் ஒரு கிராமத்திலே நடக்கிற போது நேரத்தை பார்த்து கொண்டு நடக்க வேண்டியதில்லை. நகரத்திலே நீங்கள் நடைபயிலுகிற போது எப்போது ஒரு மணி நேரம் ஆகும், எப்போது 5 கிலோமீட்டர் தூரம் நடந்தோம் என்று பார்ப்பதிலேயே கவனம் செலுத்துவோம். ஆனால் ஒரு கிராமத்திலே வயல் வெளிகளிலே நடக்கிற போது, தென்னந்தோப்புகளுக்கு இடையிலே நடந்து செல்லுகிற போது, ஆற்றங்கரையிலே நடந்து பார்க்கிற போது நேரம் நமக்கு முக்கியமில்லை. எதை அனுபவித்து செய்தாலும் அங்கே நேரம் நமக்கு முக்கியமில்லாமல் போய்விடுகிறது. காரணம், அங்கே காலத்தை மீறிய ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கிறது. காலத்தை தாண்டுகிற அனுபவம் ஏற்படுகிற போது 60 அல்ல 100 வயதை கடந்தும் செழுமையாக வாழ முடியும். வாழக்கூடிய சூழலை விஞ்ஞானம் உருவாக்குகிறது, வாழ வேண்டிய தேவையை மெய்ஞானம் உண்டாக்குகிறது, மனத்தை அமைதிப்படுத்துவதற்கு மெய்ஞானம் கற்றுத்தருகிறது, உடலை வலுப்படுத்துவதற்கு விஞ்ஞானம் கற்றுத்தருகிறது. ஆனால் அதை அனுபவிக்க நம்முடைய சமூக சூழலை நாம் தான் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அப்போது 60 என்பது உண்மையிலேயே இளமையின் உச்சமாக இருக்குமே தவிர முதுமையின் எச்சமாக இருக்காது. ஏனென்றால் முதுமை வேறு, முதிர்ச்சி வேறு. சின்ன வயதிலேயே முதிர்ச்சி அடைய வேண்டும், எந்த வயதிலும் முதுமை அடையக்கூடாது. நன்றி, வணக்கம். கொஸ்டின் இல்லை சாரோட மெசேஜ்லாம் நம்ம குரூப்பில் நிறைய பேருக்கு அனுப்பிச்சிட்டே இருப்பேன். இன்னைக்கு வந்து மெசேஜ் என்னன்னாக்கா, கம்ப்ளீட்டிங் த டாஸ்க் அசைன்ட் எஃபெக்டிவ்லி இட் செல்ஃப் இஸ் எ ரிலாக்ஸேஷன். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட் சூட்ஸ் த பாயிண்ட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சார் வந்து இளைஞர் சக்தின்னு ஒரு எஃபியில் ஒரு பேஜ் ஆரம்பிச்சிருக்காங்க. தயவுசெய்து அதை எல்லாரும் பாருங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க. நம்மளுடைய குளோபல் நெட்ஒர்க்லேயும் அந்த பேஜ் டெய்லி நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் யூடியூப்லேயும் நிறைய வந்துட்டுருக்கு. அது எல்லோரும் ஷேர் பண்ணி கொஞ்சம் யூ வாண்ட் டு ஹாவ், உங்களுக்கு நல்லா தெரியும் சாரை பற்றி, யூ வாண்ட் டு ஹாவ் மோர் சோஷியல், இது இளைஞர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணுன்றதுனால ஐ ரிக்வஸ்ட் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அதர் திங் இஸ் ஆல்சோ இஸ் மென்ஷனிங், முன்னாடி அந்த ஆட்டோ ப்ரோக்ராம் ஒன்று நடத்திட்டு, ஆட்டோ ஓட்டுநர்களுக்கெல்லாம் ஒரு ப்ரோக்ராம் நடத்திட்டு இருந்தோம். அது சார் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. We assure you, sir, that it will continue, sir. After the convention, we will take up in a grant. ஒரு ரிக்வெஸ்ட், தமிழ் நாட்டினுடைய இமேஜ் ஆட்டோ டிரைவருங்க கையில் தான் இருக்கு. வெளிநாட்டிலிருந்து வந்து இறங்குறவங்க, வெளி மாநிலத்திலிருந்து வந்துறவங்க மொதல் மொதல் சந்திக்கிறது நம்மள இல்லை. யாரும் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி என்ஜினியரை பார்க்கணும்னு வந்து பார்க்கறது இல்லை, ஆட்டோ டிரைவர் தான் பார்க்குறாங்க. அவங்க தான் நம்மளை பற்றி ஒப்பீனியனை கொடுக்குறாங்க. அதனால தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆட்டோ டிரைவர்ஸுக்குமே இந்த ஒரு நல்ல, அவங்கள கோச் பண்ணால் அவங்க நல்லா வருவாங்க. 100க்கணக்கான ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு நாங்கள் டூரிசத்தில் வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணி நல்ல ஆட்டோ டிரைவர்ஸாக மாற்றிருக்கிறோம்.